சமாதினா என்னன்னா அது ஒரு மிக உயர்ந்த நிலை. சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. டைம் சொல்லி இந்த நேரத்துக்கு தான் என் உயிரை நான் பிரிக்க போறேன். அந்த நேரத்திற்கு தங்களது உயிரை வந்து உடலில் இருந்து பிரித்து பிரபஞ்சத்தோடு கலந்து விடுவார்கள். இப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாசிபிள் தான். பட் அதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு தெரியல. அவங்க சொன்ன மாதிரி அந்த சரணாகதி ப்ரேயர் அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து அவங்கள வந்து எந்த கர்ஸும் எதுவும் நான் பண்ணலை. அவங்கள வந்து பிளேம் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து என்னுடைய கர்மா ரிமூவ் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அண்ட் இப்போ அந்த ப்ராப்ளம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அண்ட் என் மனசும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மகாவிஷ்ணு ஐயா தான். அதுக்கு ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். யோக பயிற்சின்னு வந்துட்டாலே, ஆன்மீகம் வந்துட்டாலே, இந்த முக்தி நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிரபஞ்சத்தோடு சென்று கலப்பதற்கு முன்னாடி, இந்த மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தங்களது உடல்களை வெவ்வேறு நிலையில் வந்து விடுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? சில பேர் வந்து தண்ணியில் கரைச்சிட்றாங்க, தண்ணியோட தண்ணியாக கரைச்சிட்றாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொரூப சித்தின்னு சொல்லுவாங்க. சொரூப சித்தினா என்ன? ஒளி உடலாக தங்களை மாற்றிக்கொள்வது. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், அந்த மாதிரி பல்வேறு உடல்நிலைகளை எடுத்து இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக அந்த உடல் கூட இல்லாமல் கரைச்சிடுறது. சில பேர் ஜீவ சமாதி, டைம் சொல்லி இந்த நேரத்துக்கு தான் என் உயிரை நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திற்கு தங்களது உயிரை வந்து உடலிலிருந்து பிரித்து பிரபஞ்சத்தோடு கலந்து விடுவார்கள். ஸோ அதை கடந்த நிலையில் மகா சமாதின்னு சொல்லுவாங்க. எப்போ உடல் பிரிய போகுது, உயிர் பிரிய போகுதுன்றது தெரியாது. ஆனால் வந்து அவர்கள் வந்து இயற்கை எப்போது அழைக்கிறதோ அப்போது சென்று விடுவார்கள். அவர்களுக்கே அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களும் உயர்ந்த கட்ட நிலையை தான் வந்து சித்தர் என்ற நிலையை வந்து அடைவார்கள். ஸோ அப்படியே வந்து உடலை வந்து பிரிக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட காற்றாக கரைச்சிருவாங்க, சில பேர் நெருப்போட நெருப்பாக வந்து கரைச்சிருவாங்க. நிறைய முறைகள் வந்து இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? இப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாசிபிள் தான். பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு பூதத்தில் உங்களது உடலை சென்று நீங்கள் ஐக்கியப்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் எந்த பஞ்சபூதத்தில் ஒரு ஆகாயத்தோட ஆகாயமாகவும் கலந்துக்கலாம், நெருப்போட கலந்துக்கலாம், தண்ணீரோடு கலந்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. எதனுடைய எந்த பூதத்தோடு உங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கின்றதோ, எது உங்களுக்கு எளிதாக கைவல்யமாகி விடுகிறதோ, அந்த பஞ்சபூதத்தின் வாயிலாக உங்களது உயிரை தாராளமாக பிரிக்க முடியும், பிரபஞ்சத்தோடு கலக்க முடியும், முக்தி நிலைக்கு செல்ல முடியும், அருப்பெரும் ஜோதி நிலைக்கும் தாராளமாக செல்ல முடியும். இது எப்படி வந்து கணக்கிடப்படுது அப்படின்னா, இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம கணக்கிடுறது கிடையாது. ஒன்று, நம்ம விருப்பப்பட்டு அந்த விருப்பத்திற்கு இறைவன் செவிசாய்த்து அப்படிப்பட்ட அந்த ஒரு சமாதி நிலையை நமக்கு இறைவன் கொடுத்து அருள்வார். சமாதினா நீங்கள் ஏதோ செத்து போயிட்டாங்கன்னு நினைக்க போகிறீங்க, அப்படி கிடையாது. சராசரி மனிதனுக்கு உயிர் பிரிந்தால்தான் அதுக்கு பேர் சாவு, இறப்பு. மகான்களுக்கோ சித்தர்களுக்கோ யோகிகளுக்கோ உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அதற்கு பேர் சாவு, இறப்பு கிடையாது. அதுக்கு பேர் சமாதி. சமாதினா என்னென்னா அது ஒரு மிக உயர்ந்த நிலை. சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. எந்த ஒரு உயிரானது ஆதியுடன் சென்று சமமாகி விடுகிறதோ அதற்கு பெயர் சமாதி. ஸோ அப்போ யோக நிலையில் இருக்கக்கூடிய, சித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உடலானது, அந்த உயிரானது கடைசி நேரத்தில் இறைவனுடைய அருளிற்கிணங்க, நமது விருப்பத்துக்கு இணங்கும் இறைவன் அந்த வரத்தை கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் ஒளி உடல் ஆகணும்னு ஆசை, எல்லாராலையும் ஒளி உடல் ஆக முடிய மாட்டேங்குது. நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி ஆகணும்னு ஆசை, நிறைய பேர்னால ஜீவசமாதி ஆக முடியறதில்லை.
பல பேர் அடுத்த பிறவிக்கு போகிறாங்க, வாண்டடாக மறுபடியும் இங்கே வராங்க. அப்போ என்னென்னா, நல்ல தகுதியான ஆன்மாக்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த உச்சகட்ட நிலையை விருப்பப்படக்கூடிய நிலையை அளிக்கிறார். அப்படி இல்லைன்னா நம்ம தகுதிக்கு தகுந்தாற் போல நமது உடலிலிருந்து உயிர் வெளியேறக்கூடிய, நமது பரிணாம வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டம் செல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு விஷயம் நடக்கிறது. புரிஞ்சுக்குங்க, இந்த பூமியில் மனித உடலில் இருக்கிறதுனால நம்ம ஏதோ மனிதர்கள் நம்ம இங்கே வாழ்ந்து அப்படியே நம்ம ஏதோ ஜாலியாக இங்கே இருந்துட்டு இப்படியே இருக்க போகிறோம்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஷார்ட் டைம் ட்ரிப்புக்காக பூமி அப்படின்ற கிரகத்துக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய உடலே மனித உடல் கிடையாது. நாம் வந்து ஒளி ரூபம் பெற்றவர்கள், நாம் ஆன்ம ரீதியாக இருப்பவர்கள். அப்போ என்னென்னா, இங்கேருந்து நம்ம பர்மனண்ட்டாக எஸ்கேப் ஆகி பல அண்டங்களுக்கு செல்ல வேண்டும், பல விஷயங்களை நாம் காட்சி கண்ணால் காண வேண்டும், அந்த காட்சியை காண வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக இறை சக்தியை, இறை அனுகிரகத்தை பெற்றால்தான் அந்த நிலைகளுக்கெல்லாம் செல்ல முடியும், இல்லை என்றால் செல்ல முடியாது. அப்போது சில நேரத்தில் இறைவனின் அனுகிரகத்தோடு நமக்கு அந்த சமாதி என்பது கிடைக்கிறது. சில நேரத்தில் நம்ம ஆசைப்பட்டாலும் அந்த உயர்ந்த கட்ட நிலை கிடைக்காமல் நமது தகுதிக்கு தகுந்தாற் போல இறைவன் தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.